ஸ்டார்ட் பண்ணீங்களா ஓகே பண்ணுங்க ஓகே வணக்கம் நான் டைலன்ஸ் விபலன் இன்னும் ஜேபியில் தான் இருக்கேன் இன்னும் உண்மையிலே பார்க்கணும்னா நேற்று வந்து அந்த இஷ்யூவை முடிச்சு கிளம்பியிருக்கணும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு இஷ்யூ என்னை தனியாக வந்து பார்த்து இவங்களோட பிரச்சனை ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை சிங்கப்பூர் இஷ்யூ தான் இதோ சிங்கப்பூர் இஷ்யூ தான் ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க உள்ளுக்கு இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதில் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கேகேஎம்லாம் நீங்கள் போட்டு டேக் பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்வளோக்கு எவ்வளோ டேக் பண்ணுறீங்களோ அவங்கள போய் சேரும் ஓகே உங்கள் பேர் என்ன ப்ரீதா ப்ரீதா ஓகே இவங்க பேர் வந்து ப்ரீதா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து இவரோட கணவர் கணவரா இவர் இவர் பேர் என்ன அருணாச்சலம் இவர் பேர் வந்து அருணாச்சலம் ஓகே இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதம் 10ஆம் தேதி வந்து சிங்கப்பூர் உள்ளுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ளுக்கு போயிருந்தாங்க வேலைக்கு அதாவது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எம்ஓஎம் மூலியமாக இவங்களை கூப்பிட்டு அதாவது வேலை கிடச்சிருக்கு இவங்களுக்குன்னு சொல்லி இவங்க வந்து உள்ளுக்கு பூந்திருக்காங்க ஸோ உள்ளுக்கு போகும்போது 14 நாள் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த குவாரண்டைன் காசை வந்து இவர் கணவரோட கம்பெனி வந்து அவங்களே கட்டிக்கிட்டாங்க ஸோ இவர் வந்து காசு கட்ட தேவையில்லை காசு கட்ட சொல்லியிருந்தாலும் கட்டியிருக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு வந்து காசு இல்லை காசு இல்லை ஸோ கம்பெனியே கட்டுறதுனால இவங்க உள்ளுக்கு பூந்திருக்காங்க ஸோ 14 நாள் வந்து உள்ளுக்கு குவாரண்டைனில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு குவாரண்டைனில் இருக்கும்போது ஒரு 7-8 நாளில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ அதாவது ஜோஹோபர்வில் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூ அதை சொல்ல வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா அது இன்னும் கதை நீட்டாக ஆக்கிவிடும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருந்திருக்கு அவர் உடனடியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் வந்து உடனடியாக திருப்பி ஜோஹோவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க 14 நாள் நீ முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமர்ஜென்சிக்கு வந்து இந்த 14 டேஸ் குவாரண்டைனில் வந்து அவரால் வந்து வெளியே கூட வர முடியல ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு பல்ல கடிச்சிட்டு உள்ளுக்கு வந்து 14 நாள் இருந்துட்டாரு ஸோ 14 டேஸ் 14 நாள் குவாரண்டைன் உள்ளுக்கு இருந்து வெளியே வந்திருக்காரு எப்போ வந்திருக்காரு கரெக்டாக 14 நாள் 10ஆம் தேதி பூந்து 24ஆம் தேதி 2 மணிக்கு வந்து வெளியாயிருக்காரு சிங்கப்பூர்லேருந்து வெளியாகி ஒரு 2-3 மணிக்கு போல ஜேபிக்கு வந்திருக்காரு ஜோஹோவோட கஸ்டமுக்கு ஸோ அங்கே வரும்போது அவர் கையில் உண்மையிலே காசு இல்லை அதுதான் உண்மை அங்கே வந்து 60 துள்ளி கட்டியே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி 60 துள்ளி கட்டியே ஆகணும்னு சொன்னதுக்கே அவர் அப்படி இப்படின்னு 60 துள்ளி கட்டிட்டாரு ஸோ கட்டினதுக்கு அப்புறம் ஸ்வாப் டெஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ சிங்கப்பூரில் 14 நாள் குவாரண்டைனில் இருந்துட்ட ஸோ இங்கே வந்து நீ இருக்க தேவையில்லை இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவரும் சரி கஷ்டத்தோட கஷ்டமாக 60 துள்ளி கொடுத்து டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு பஸ்லையே கூப்பிட்டு போனாங்க மோட்டர் பைக்கில் கூப்பிட்டு போனாங்களா ஸோ அந்த மோட்டர்லேயே வர சொல்லிட்டாங்க ஸோ அந்த அந்த மோட்டர்லேயே எஸ்கார்ட் பண்ணிட்டு லாக்கின்ல வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள அடைச்சிட்டாங்க சரிங்களா அடைச்சிட்டு இப்போ என்ன பிரச்சனைனா மலேசியா அரசாங்கம் அதாவது வேலை செய்கிற அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு இவங்களுக்கே தெரில கேகேஎம்மா அப்புறம் தானா நவாமா எம்கேஎனா போலீஸா யாருன்னே தெரியல இவங்களுக்கு எல்லாம் வெள்ள சட்டை போட்டிருந்தாங்களாம் குவாரண்டைன் காசு 2,250 அதாவது மலேசியாவில் 14 நாள் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு காசு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க யாருக்கிட்ட இந்த பையன்கிட்ட ஸோ இந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு என்கிட்ட அந்த அளவுக்கு காசே இல்லைன்ட்டாரு அதுவும் இல்லாமல் நான் இப்போ தானே சிங்கப்பூர் குவாரண்டைன் முடிஞ்சு நேராக வரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது சிங்கப்பூரில் 14 நாள் வந்து குவாரண்டைனில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருந்து இவர் வந்து இப்போ மலேசியா கவர்மெண்ட் சொல்லுது நீ சிங்கப்பூரில் குவாரண்டைன் இருந்த கதைலாம் நீ என்கிட்ட சொல்லாத நீ வந்து இங்கே குவாரண்டைன் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பையன் வேறு வழி இல்லாமல் இவங்களோட ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வீட்டில் காசு இல்லை நிஜமாக சொல்லணும்னா இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை ஸோ இந்த 2,200லாம் இல்லை காசு இல்லாதனால தான் சிங்கப்பூருக்கு வேலைக்கே அப்படி இப்படின்னு போகிறாங்க இவங்களுக்கு விடாமல் எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க ஒரு நாள் எல்லாம் வாய்க்கிறாங்களா
ஓகே நாலு நாயகரங்க அடிச்சிருக்காங்க அப்புறம் எம்பிஜேபி ல இருந்து சரவணன் யாரோ சொல்லி அவங்க அடிச்சிருக்காங்களா அடிக்கிறவங்க எல்லாமே வந்து நீ எனக்கு காசு கொடு நீ காசு பேங்கிங் பண்ண சொன்னாங்களா ஒரு ஒருத்தங்க நேரா போயிட்டு கட்ட சொன்னாங்க சரி நேரா போயிட்டு காசு கட்டு காசு கட்டு காசு கட்டுன்னு இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி இவங்கனால காசு கட்ட முடியாம இவரோட கணவரை வந்து ஹோட்டலுக்கு அனுப்பாம எங்கேயோ ஒரு இடம் அது என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து இப்ப இப்ப கேள்வி என்னன்னா இவங்களுக்கு அந்த குவாரண்டைன் காசு கட்டுறதுக்கு கையில காசு இல்ல சோ இப்ப அவரை என்னதான் பண்ண போறாங்க எனக்கு தெரியல தூக்கி என்ன ஜெயில போட போறாங்களா ஏன்னா அவரு அந்த ஆடியோல வந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்களா காசு கட்ட முடியலன்னா போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இது எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்க்க போனா நான் கேட்க கூடாது அரசியல்வாதிங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க கேட்க வேண்டிய விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறமாச்சும் நீங்க கேக்குறீங்களா இல்லையான்னு பாப்போம் இங்க இருக்கிற அந்த மந்திரி பஸ் ஆபீஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் அனுப்புறேன் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் உங்க புருஷன் பேர் என்ன சொன்னீங்க அருணாச்சலம் இதுக்குதான் நேத்து உள்ள மந்திரி பஸ் ஆபீஸ்ல இதை பத்தி நான் நேத்தே சொன்னேன் இந்த பிரச்சனை வரப்போது வரப்போது வரப்போதுன்னு தான் சொன்னேன் இவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல சரிங்களா சிங்கப்பூருக்கு போயிட்டு மலேசியாக்கு வரவங்க குவாரண்டைன் காசு எதுக்கு கட்டணும்னு எனக்கு தெரியல காசு சம்பாதிக்க போயிட்டு எடுத்துட்டு வந்து காசை குவாரண்டைன்லயே கட்டுறதா இருந்தா அப்புறம் எதுக்கு அதுவும் இந்த பையனோட கேஸே வேற 14 நாள் குவாரண்டைன் இருந்து மறு நிமிஷமே நேரம் மலேசியாக்கு வராங்க டாக்குமெண்டோட குவாரண்டைன்ல இருந்துன்னு திருப்பி ஒரு 14 நாள் வந்து என்ன மலேசியால இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்னாச்சும் பயக்குறாங்களா இல்லையானே தெரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அங்க இருக்கிற ஆபீஸ வந்து அதான் கிளியரா தெரியுது சிங்கப்பூர்ல வந்து அவங்க குவாரண்டைன்ல இருந்தாங்கன்னு கிளியரா இருக்கிறப்ப திருப்பி நீ மலேசியால எதுக்கு வந்து குவாரண்டைன் பண்ற என்ன பர்பஸ் காசை புடுங்கிறதுக்கு தான் குவாரண்டைன் செய்யறானுங்களா என்னானுங்களே தெரியல பட் எனிவே இந்த வீடியோ வந்து கேக்கம போய் சேரணும் சம்பந்தப்பட்ட யார் யார் இருக்கீங்கன்னு தெரியல நேத்து கூட வைபி என்னமோ ஒரு பேரு ரவின் ரேவனா ரவின் அவருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும் ட்ரை டு ஹெல்ப் தெம் உங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் பேர் என்ன சொன்னீங்க அருணாச்சலம் நீங்க கேகேம்ல விசாரிச்சாலே தெரியும் அவரை வந்து தகன் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளுக்கு நன்றி வணக்கம் நீங்க என்ன சொல்ல போறீங்களா ஓகே நன்றி வணக்கம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க